பின்னாடி சோறு இருக்கா? சவுதி அரேபியா ஜித்தாலிருந்து உங்கள் சர்பு. ஸ்கூலு இந்த வாரம் ஒண்ணி தான் ஸ்கூலு முடிஞ்சு, இதோட ஒரு வாரத்துல லீவு. என்ன காலைல போயிட்டு திருப்பி 10 மணிக்குள்ள எல்லாம் வந்துருதுவோ பிள்ளைங்க. வேற எந்த டியூட்டியும் காலையில நமக்கு ஸ்கூல் இல்லைன்னு வச்சுங்க, எந்த டியூட்டியுமே நமக்கு வராது நண்பா. இதுதான் நம்ம சாயந்தரம் தான் டியூட்டியே. ஸ்கூலு காலேஜ், காலேஜ் இருந்தால் போகணும், ஸ்கூல் இருந்தால் போகணும், இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? குளிச்சு குளிச்சுட்டு மச்சான் சாப்பிட ரெடியாக கூப்பிட்டாப்புல. சரி, குளித்தோம், கஃபீல் காரை உள்ளே க்ளீன் பண்ணோம். நாளைக்கு கஃபீல் வந்துடுவார். சரி, கஃபீல் சென்ட் பார்த்தேன், நல்ல வாசனையாக இருந்துச்சு, கொஞ்சம் அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இருங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இதுதான் நண்பா, நல்லா சரியான வடையாக இருக்கு, கொஞ்சம் அடிச்சுக்குவோம். ஒரு பவரான வடை, ஒரு மாதிரி ஒரு கஃபீல் அட்டி, ஆனால் நிற்கலாம் மாட்டேது. ஆனால் நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்குறாரு, அந்த அளவுக்கு ஒருத்தா இருக்க மாட்டேது நண்பா. இன்னொரு சண்டு கொஞ்சம் இருக்குது, அதையும் அடிச்சுக்குவோம். குளிக்கிற அன்னைக்கு ஒன்றி தான் அடிக்கிறது. ஆஹா, இது வேற லெவலில் இருக்கு. பாட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, முடிஞ்சு நண்பா. அதுக்கப்புறம் நாளைக்கும் குளிச்சுட்டு டெய்லி அடிக்க வேண்டியதான். வண்டி நம்மள்ட்ட தான் இருக்கு. வண்டி பஞ்சர் மாதிரி காற்று இறங்குச்சு. வண்டியை கொண்டு போய் ஓட்டிட்டு போய் காற்று அடிச்சு கொண்டு வந்து போட்டாச்சு நண்பா. கஃபீல் 30ஆம் தேதி வரேன்டாரு. ஆனால் அந்த பையன் கஃபீல் பையன் சொல்கிறான் நாளைக்கு எங்கள் வாப்பா வந்துடும் அப்படிங்கிறான். என்னங்க கணக்கு தெரில நண்பா நமக்கு. சரியா? ஓகே, என்னவாக இருந்தாலும் ஓகே. உங்கள் சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நிறையா வந்துச்சு முந்தானத்து, அதுக்கு மறுநாள் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வீடியோவும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உள்ளதை பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நமக்கு மொபைல் பில்லில் ஒரு ஐஃபோன் ஒன்று இருக்குது, வாங்கிட்டு போகலாமா இருக்கிற டைட்டில். இதை வேறு வந்து 2 வருஷத்துக்கு 253 ரூபா மேனி 2 வருஷத்துக்கு கட்டணும், முன்பணம் எதுவுமே இல்லாமல். ஐஃபோனு 15 ப்ரோ மேக்ஸ் 256 GB வாங்கலான்னு எனக்கு மெயின் செட்டு சொல்லுது. வாங்கி விற்றுட்டு ஊருக்கு போகிறது, காசு எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு. யூஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் யூஸ் பண்ணவே முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். எத்தனை ஐஃபோன், 3-4 ஐஃபோன் வாங்கிட்டேன் நண்பா. எல்லாத்தையுமே உடனே வாங்கிட்டு விற்றுருவேன். விற்று அதுலேருந்து 1000 ரூபா நட்டம், 1000 ரியல் நட்டம், 22,000 ரூபா 23,000 ரூபா நட்டமாகி அதை வீட்டுக்கு தான் காசை போட்டேன். திருப்பி இன்னொரு பில்லு முடிச்சிட்டேன், ஐஃபோன் வாங்கின பில்லை. அதான் அதை வாங்கலாமா இல்லை வேணாமான்னு பல சிந்தனை ஓடிக்கிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, பார்ப்போம். ஓகே, பிளாண்டர் தான் இந்த வண்டி. ஹோண்டாய் இந்த வண்டி. ஊரில் இருக்குதா இல்லையான்னு தெரில, நல்லா பெரிய வண்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு, அழகாக. ஜிஎம்சி மாதிரி பெருசுலாம் இல்லை. இந்த லேண்ட் குரூசரு அந்த ரேஞ்சோட கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஓகே நண்பா, நம்ம மதீனா ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். நேராக மச்சான் ரூமில் போய் கனெக்ட் பண்ணுறேன், சரிங்களா? இல்லை உங்களுக்கு யாருக்கும் ஐஃபோன் வேணுமா, என்ன கலரு வேணும், என்னங்கிறது வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இங்கே எத்தனை ரியாலுக்கு வாங்குறனோ, நான் எத்தனை ரியாலுக்கு இங்கே ஆன்லைனில் வாங்குறனோ, சரிங்களா? அதாவது அது எப்படின்னா, அது கொஞ்சம் கூட நான் காசு கூட கொடுத்து கட்டுவேன். இன்றைக்கி கரண்ட்டு ரேட்டுக்கு என்ன காசு கொடுத்து அந்த ஃபோனு நான் வாங்குகிற மாடல் எவ்வளோதோ அதை 22 ரூபா 70 காசு, இருங்க கேமரா வருது, 22 ரூபா 70 காசு நான் பேங்க்லேருந்து அந்த பணத்தை அனுப்ப மாட்டேன், வேறு வழியாக அனுப்புவேன். இந்த மாதிரி 5000 ரியல் இருந்தால் அதனால் அந்த காசு 22 ரூபா 70 காசு மேனி, 1 ரியாலுக்கு 22 ரூபா 70 காசு மேனி யார் தரீங்களோ, இங்கே உள்ள சவுதி ரியாலுக்கு நான் எவ்வளோக்கு வாங்கணும் அந்த இதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வாங்கி கொண்டு வந்து தரான் தரேன். எனக்கு காசு ஊரில் கொடுக்க முடியுமா? சவுதி ரியால் எவ்வளோதோ அதே காசு கொடுத்தா போதும்,
எக்ஸ்ட்ரா ஊரில் 1:30, 1:40 அந்த காசுலாம் வேணும். இங்கே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ரியாலை ஒண்டி கொடுத்தா போதும் நண்பா. யாருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள், என்ன கலர் வேணும் என்ன வேணுன்ட்டு. என் வாட்ஸ்அப் நம்பரு +9666 போட்டுங்க, இது கோடு நம்பரு +9666 5468117733. ஓகேங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். மச்சான் ஏரியாவுக்கு கிளம்பியாச்சு, வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா மாதிரி பில்டிங்கும் இருக்கும், வீடும் இருக்கும், தனித்தனி வீடு அதிகமாக இருக்கும், பில்டிங்கும் இருக்கும். நம்ம ஏரியாவில் ஃபுல் ஐயோ போலீஸ் நிற்கிது, ஏதோ சண்டை போல இருக்க, நிறுத்திக்கிறேன் நண்பா காரை ஓட்டிக்கிட்டு, அடிச்சுட்டு உருள்ட்டு இருக்கணும், சௌதியும் சௌதியும் சண்டை இல்லை போல இருக்குது. நான் கூட்டமாக ஒரு போலீஸ் தான் நிற்கணும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 போலீஸ் நிற்கிது, தோப்பு போட்டு ஒரு 15 பேர் கிட்டே நிற்கிறாங்க. என்ன விஷயம் என்னங்கிறது தெரில நண்பா. நான் பயந்துட்டு ஃபோனை நிறுத்தி விட்டேன், கையிலையில் வச்சதுக்கு எதாவது ஃபைன் ஐயா போட்டு தொலைஞ்சிட்டாங்கன்னா. இங்கே பாருங்கள், இது மச்சான் ஏரியா உள்ளே போயிட்டுருக்கோம். தம்பி வீடை பார்க்குறீங்களா, தம்பி எந்த வீடுன்ட்டு இருங்க காட்டுறேன். தம்பிக்கும் மச்சானுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு, ஒரு 2 பில்டிங் தாண்டி தம்பியும் மச்சானும். இங்கே பாருங்கள், இது இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் கார் நிற்கிது பாருங்கள், 1, 2, 3 ரோட் மேலே 2 கார் நிற்கிதா. இந்த பில்டிங் தான் தம்பி வேலை பார்க்குற பில்டிங்கு, கஃபீல் வீடு. அந்த தம்பி திண்டிவனம் தம்பிக்கு ஷாஜஹானுக்கு, அதுலேருந்து 1 பில்டிங்கு 2 பில்டிங்கு 3 பில்டிங்கு இந்த இருக்கு பாருங்கள். இந்த ராம் நிற்கிதுல பெருசு, இதுதான் மச்சான் வீடு, இதுதான் மச்சான் வீடு. பார்த்துங்க சந்தில் போகிறோமா, இதுதான் மச்சானோட பில்டிங்கு. இது ஃபுல்லாக மச்சான் பில்டிங் தான் பெருசு, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலே ஏறுறதுக்கு பாருங்க, நம்ம அண்டர் கிரவுண்டு போனோம், மேலே ஏறுறது இருக்கு. தம்பி ஒன்னை தாண்டா ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். என்னடா என்னடா எண்ணெயே இல்லாம பொறிக்கிற, அட பைத்தியகார மேல எடுறா வரத்து, நான் போடவா. தம்பி ஐபோன் ஒன்று வாங்கி ஊருக்கு யாரும் கேட்டா 125,000 வித்துலான் இருக்கேன், யார் கேட்பாங்களா, ரெடி காசாக வேணும், எனக்கு லோனில் இருக்கு. ஊரில் என்ன வேரியண்ட்டு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த எனக்கு சவுதி ரியாலு வேணும், அந்த காசு வாங்குகிற காசு. நம்ம இப்போ ஜரீர் ரேட்டை போட்டு அவங்க கையில் கொடுத்துரு, ஜரீரில் தானே வாங்குவோம், அதே ரேட்டுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா நான் வாங்குறது கொஞ்சம் ரேட் அதிகம், அது வேண்டாம், ஜரீர் ரேட்டுக்கு கையில் தூக்கி கொடுத்துட்றது. எனக்கு உனக்கு கமிஷனா, ஊருக்கு போயிட்டு அனுப்பிவிட்றேன், நீ தான் எனக்கு அனுப்ப போகிற பணம். அதனடா வரும் அப்படிதான் வரும். நானும் அதான் வாழைக்கான வந்துருச்சு. சாரியா இரு மச்சான், வந்துட்டோம் மச்சானை வச்சு கலாய்ப்போம். என்ன மச்சான் டிஷர்ட்லாம் பயங்கரமா இருக்கு, கம்பெனி டிஷர்ட்டு தான் போடணுமா? அது சரி, சவுதி ஏர்போர்ட் டிஷர்ட். சவுதி ஏர்போர்ட்னு எப்படி இது கண்டுபிடிக்கிறது? இந்த கம்பெனி தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கு. அந்த ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு. காக்கா கம்பெனி மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் மச்சான் அழகுடா. சாரியா, ஏ ஏதோ சொல்ல வந்தாயா, நிறுத்திட்டாயா, அடுத்து எடுறாமா. என்ன ஒரு நல்லவரு, ஒரு வல்லவரு, ரொம்ப சந்தோஷத்துல ஒரு வர மாட்டேங்குது பாருங்க. சாப்பிட ஊத்திட போதுரா, இதுல இடுறா தெரிக்குதுரா, ஐயோ கருமம், எல்லாத்தையும் ஒன்னா வச்சுட்டு திங்கிறதுலாம். அவன் தந்துருவான், நீ தான் சொல் வாக்க காப்பாத்த.
வாயில வந்து எனக்கு சீமான் கட்சிக்காரன் சீமான் என்னன்னா என் உயிர் என் இதுன்றாரு சொன்ன வாக்க காப்பாத்தான் சீமான் கட்சிக்காரன் தான் அது எப்படி அவன் வீட்டுக்கு அனுப்பணுமா ஒரு கெப்பாசிட்டி ஒண்ணு இருக்குல்லப்பா இவரு சொல்றாரு பைக் இல்லன்னு சாயங்காலம் எப்பயும் போன் பண்றாரு தம்பி 100 ரூபாய் தெரியாது இல்லையா சருப்புது ஏன்னா வந்து அவரு கேக்குறாரு நீங்க குடுங்க சம்பளம் வந்து தரேன் இன்னும் எங்கேயும் ஓடிட மாட்டேன் பக்கத்து வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னா மச்சா நீ நாளைக்கு சம்பளம் வந்துடும் பேசிக்கிறேன் டெலிவரி பண்ண 10 லட்சம் 1 லட்சம் ஆப்பது வீட்டுக்கு மட்டும் நீ உண்டி உன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு மத்தவங்க சும்மா இருக்கான் தெருவில் நினைக்கிறான் பேசாத அனுப்புவான் தெரியும் நிறுத்தியா நீ காசை தரவனே நீ காசு தரவனா ஏ நாளைக்கு சம்பளம் நாள் யாருக்கடா அண்ணா ஹாரிஸ் 400 ரூபா பணத்தை எண்ணி இங்க வைடா வாங்கி வைடா காசு தர தேவையில்ல வைக்க சொல்லுங்க 400 ரூபா காசு நாளைக்கு மானம் உள்ள தமிழ்நாடு இருந்தா 400 ரூபா வைக்கணும் சே இதுக்கு மேல கேவலப்படுத்த முடியாது நீ ஒத்துக்கிட்டது எல்லா காசையும் நீ ஒத்துக்கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த சேதியை பேசாம் நான் உனக்கு பணம் அனுப்பணும் அனுப்பிடுறேன் மச்சம் கோவப்பட்டா இப்ப ஒரு உண்மையான முஸ்லிம் பின்னாடி சோறு இருக்கா ஒன்னே தாங்குது என்ன வண்டி இது போர்ச்சா என்ன கம்பெனினே தெரியாத அளவுக்கு ஓட்டிருக்கான ஸ்டிக்கரை சரி உள்ள ஏறி உட்காரதான் அப்படி ஜம்ப் பண்ணி என் புள்ள கேட்டுக்கிட்டே இருந்தா இந்த மாதிரி ஒரு காரு இங்க இருந்தா எனக்கு கொண்டு போய் இன்ட்ரெஸ்ட் இல்ல ஊர்லயே வாங்கணும் மேடம் ஒரு கிலோ இறால் வாங்கி கேட்டாங்க இறால் வாங்க வந்திருக்கேன் ஆர்டர் போட்டாச்சு காக்கா காக்கா தான் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க 1 கிலோ 55 ரியாலு ஒயிட்டு இறால் இது பாருங்க 72 ரியாலு இங்கே கம்மியாக தான் இருக்கும் கிளி மீன் தெரியுதா ஃபுல்லாக ஐஸில் இருக்குது 65 ரியாலு 1 கிலோ எவ்வளோ இருக்கோதோ அப்படியே காசு எல்லாமே இது என்ன மீன் தெரியுதா நம்ம ஒரு ஜிலேபி நாட்டு மீன் எப்படி இருக்கு முறையாக இருக்குமே
டன், பாறை மீன். நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே பில்டிங்லேயே இருக்கிறவன் தான் சைனாக்காரன்ட்ட வேலை பார்க்குறான், பங்களாதேஷ்காரன். கக்ஸஸ் பிரதர். கக்ஸஸ் பிரதர். கக்ஸஸ் பிரதர். கக்ஸஸ் பிரதர் என்னிக்கே சிட்டிக்கா நாம சிட்டிக்கா நாம டக்கா கக்ஸஸ் பிரதர். கக்ஸஸ் பிரதர் எனக்கே வாயில் வரல. டேய் நேராக பங்களாதேஷ்மே டக்கா மாலுமே. நல்ல சம்பளம், நல்ல வேலை, ஈஸியான வேலை. நம்ம மாதிரி அவுட் டேவர் ஒர்க் இல்லை. சைனா கம்பெனி பார்த்துங்க, ஸ்ட்ராங் கம்பெனி சைனா கம்பெனி. சாமான் தான் ஸ்ட்ராங் நீங்க அப்படிங்க. ஓகே ஓகே. அங்கே தான் வேலை பார்க்குறப்பல நல்ல பையன், நல்லா நோம்பு திறக்கும் போது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நல்லா இது அவங்களாம் பேச மாட்டாங்க. சைனா நம்ம பில்டிங்லாம் மேலே வாடகைக்கு தங்கியிருக்காங்க, அதுக்குள்ளே ரூமில் இவனுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கிலோ இறால் 55 ரியாலுக்கு வாங்க வந்தேன், 1200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஓகே நண்பா, அதை வாங்கிட்டு ஏரியாவுக்கு தான் போகிறேன், க்ளீன் பண்ண கொடுத்துருக்கேன். அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட் உள்ள எதுவும் வாங்குறதா மேடம். இப்போ தான் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு வழியில் போகிறாங்க. நான் ஃப்ரெண்டு கூட வழியில் காரில் தரவும் பார்த்துட்டு தான் போனாங்க, எந்த டூட்டியும் வரல நண்பா. இந்த ராலு வாங்கி கொடுத்தேன், அதோட அப்படியே இருக்குது, கொண்டு வந்து கொடுத்தாச்சு. வேறு எந்த டூட்டியும் வரல, ஏன்னா மதர்ஸ் இந்த ஒரு வாரம் தானே இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இந்த ஐஃபோனு மேட்ரி கேள்விப்பட்டிங்கன்னா, யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஃபோனில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு காசு வேணும்டா, எனக்கு காசு தேவை, இல்லைன்னா நானே தான் யூஸ் பண்ணுவேன். ட்ரைல்ஸ் இன்னும் வீட்டுக்கு போடலை, பணம் பத்தலை, அதனால் விற்றுட்டு நம்ம பொறுமையாக பணம் கட்டிக்குவோம். அதுக்கு மெதுவாக கட்டிக்கிறது தான், மாதம் 260 ரியாலோ 70 ரியாலோ கட்டணும். 2 வருஷத்துக்கு நான் கட்டிக்குவேன், எந்த அட்வான்ஸும் இல்லாமல். ஊர் காசுக்கு 1.5 லட்சம் ரூபா வரும். யாருக்கும் அந்த ஃபோனு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் நண்பா, சரிங்களா? ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். ஓகே, பாய், சி யூ. Thank you.